ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் ரெண்டுமே பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் சின்ன வயசில் இருந்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோட போய் பார்த்துடலாம். வாங்க, இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் நீங்கள் என்ன பார்க்கல, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காம பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அதான் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் பார்த்தா லெட்டர் வழியாகவே பார்த்தா ஆறுதலாக பேசியிருந்தாங்களே, அந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோஸ் வந்து தெரிஞ்சு போச்சுல. தெரிஞ்சோடனே பார்த்தா அப்போ அது நீங்கள் தானே, பரவாயில்லையே, யாருன்னு தெரியாதப்பே என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு தையை பார்த்தா டாக்டர்கிட்ட வந்து பாசமாக பேசுனா, பாசமாக மட்டும் பேசலப்பா, லைட்டாக பார்த்தா ஷாக்காகவும் இருக்குது, டாக்டருக்கு பார்த்தா அதுக்கு மேலே ஷாக்கு, பாருன் பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருக்கோம் ஆனால் நம்ம வந்து யாருனே தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு டாக்டர் வந்து பேச, இப்படியே பார்த்தா ரெண்டும் மாற்றி மாற்றி அந்த சின்ன வயசில் நடந்த கதை அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, தையை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வந்துட்டான். அப்புறம் பட்டு இன்னைக்கு நைட்டு நான் உன் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு தை வந்து ஒரு வார்த்தை கேட்டு அவரை பார்த்தா ஓட்டிக்கிட்டு காரை வந்து அப்படியே சடனா பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டாரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு தை வந்து கேட்க, என்னடா சொன்ன அப்படின்னு டாக்டர் வந்து கேட்க. ஏன் கேட்கலையா, கரெக்டாக தான் சொன்னேன் அப்படின்னு தை வந்து சொல்ல. இதை கேட்டோடனே பார்த்தா டாக்டருக்கு வந்து செம குஷியாயிருச்சு. அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா ஓட்டிக்கிட்டு காரை வந்து ஸ்பீடா ஓட்டுறாரு. அவ்வளோ வேகம், அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே பார்த்தா ரொம்ப ஜாலியாவே டைத்து வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா, எல்லாம் ஏகபோகமாக முடிஞ்சிருச்சு. அப்படியே கட்டணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த ஃபோனு தியனு அவங்களும் தான் கட்டுறாங்க, ஏதோ ப்ராஜெக்ட் வேலையாக வேலை பார்த்துருக்காங்க. இந்த தியன் மட்டும் தான் ப்ராஜெக்ட் வேலையாக வேலை பார்த்துருக்கான். இந்த ஃபோன் பையனை பார்த்தா தை ஃபோட்டோவே தான் திருப்பி திருப்பி பார்த்துருக்கான். இவனுக்கு என்ன கதை தான் தெரியல. திருது பூனை பார்த்தா இந்த ஃபோன் பையனுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியலப்பா, ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கவே இருந்துருக்கான். இதை பார்த்தோன்னே தியன் பயந்துட்டான். டே என்னடா என்ன ஆச்சு, இதுக்கு தான் அதிகம் வேலை பார்க்கலான்னு சொல்லுது. சரி நீங்கள் உட்கார, நான் போய் மாத்திரையாட்டு வரேன் அப்படின்னு தியன் தான் பார்த்தா ஃபோனை வந்து நல்லா கவனிச்சுக்கிறான்ப்பா. கவனிச்சுட்டு பார்த்தா சரி நீ ரெஸ்டடு, நான் அங்கே போய் வேலையை பார்க்க என்ன கேள்வியா கேக்குறேன், இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமா? அடிந்தியன் வந்து கேட்க, டே ப்ளீஸ்டா சொல்லேன்டா அப்படின்னு ஃபோனை பார்த்தா பதில் சொல்லுன்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறான். சரி இந்த கேள்விக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் வந்து எனக்கு தெரில, ஆனால் என்ன கொஞ்சம் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும்னா நான் வந்து சோல்மேட்டான்டா செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு தியன் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டான். இருந்தாலும் பார்த்தா தியனுக்கே அவன் சொன்ன பதில் மேலே நம்பிக்கை இல்லை. இடே இங்கே பாரு, அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் எப்படி இருக்கணும் அதை பொறுத்தாண்டா ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்னு தியனை பார்த்தா ஒரு கன்க்ளூஷன் வந்து முடிச்சு விட்டான். இதை கேட்டோன்னே பார்த்தா இந்த ஃபோன் பையன் வந்து எதையும் யோசிச்சுட்டே இருக்கான்ப்பா. டேய் ரொம்பலாம் யோசிக்காத, படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு தியன் பையனை பார்த்தா இவனை படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தியனும் பார்த்தா என் பக்கத்தில் படுத்துட்டான். தியனை பார்த்தா ஃபோனை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமாக பார்த்துருக்கான்ப்பா. அதான் தியனுக்கு வந்து ஃபோன் மேலே வந்து லவ் இருக்குல்ல, இந்த ஃபோன் பையனை பார்த்தா தையை வந்து மனசில் வச்சுட்டு தான் இப்படிலாம் பேசியிருக்கான். இந்த விஷயம் தியனுக்கு தான் புரியலை. இந்த ஃபோனுக்கும் பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து தியன் மேல வந்து ஒரு இது இருக்குப்பா. இருந்தாலும் ஃபோனை பார்த்தா ஏதோ மனசுல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். பார்ப்போம் போப்போ பார்ப்போம் ஃபோன் வந்து என்ன முடிவு எடுக்கிறான்னு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த ஃபோன் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக தைக்கு வந்து கால் பண்ணி, நீங்கள் அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க, என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட வரேன்னு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு ஃபோனை பார்த்தா தைக்கு வந்து கால் பண்ணி கேட்டு இருக்கான். அதான்ப்பா அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, இந்த தியன் கூட அதிகமாக குடிச்சிருப்பாங்கள, அப்போது கூட ஃபோன் வந்து தைக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்களே, அதுக்காக தை வந்து பதிலுக்கு என்ன சொல்லியிருப்பான், எப்பா உனக்கு எப்போ என்ன வேணாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், நான் எப்போ வேணால் செய்ய தயாராக இருக்கேன்ப்பா அப்படின்னு இந்த தை வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களே. அப்போ கூட இந்த ஃபோன் பையன் வந்து என் கூட டின்னர் பாருங்களா அப்படின்னு ஃபோன் வந்து கேட்க, தையும் பார்த்தா பட்டன் ஒத்துக்கிட்டாங்கள, அதைத்தான் மனசு வச்சுட்டு இந்த ஃபோன் பையன் வந்து தை கிட்ட வந்து கேட்குறான். ஓஹோ நம்ம வேணா அன்னைக்கு அப்படி சொல்லிட்டோம்ல, சரி முடியாது நான் சொல்ல முடியும், அதனால இந்த தை பையனும் பார்த்தா சரிப்பா வரேன் அப்படின்னு தையும் பார்த்தா ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் பார்த்தா தைக்கு வந்து இன்னொரு தட்டில் இருக்குப்பா, அதான் அன்னைக்கே பார்த்தா இந்த பவுக்குன்னு சொல்லியிருப்பாள், டேய் இங்கே பாருடா அந்த ஃபோனுக்கு வந்து உன் மேலே ஒரு கண்ணுடா, அதான் வந்து உன்னை ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படின்னு பவு வந்து சொல்லியிருப்பாள. அந்த விஷயத்தையும் பார்த்தா தை வந்து
யோசித்து பார்க்குறான். அப்போ தைக்கும் பார்த்தா இந்த விஷயம்லாம் புரியுது, இருந்தாலும் பார்த்தா அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான்ப்பா எதுக்குன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா தையை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து டாக்டர் வந்து தையோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காரு. அவரோட தையே இந்த வர சண்டே வந்து நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு டாக்டர் வந்து தையை வந்து வெளியே கூப்பிடுறாங்க. அதான் ஆல்ரெடி பார்த்தா ஃபோன் வந்து தையை வந்து வெளியே கூப்பிட்டுருக்காம்ல, அதை பார்த்தா டாக்டர் கிட்ட சொல்லாமல் இல்லை 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 எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால் என்னால் வந்து உங்க கூட வர முடியாது அப்படின்னு பார்த்தா தை வந்து உண்மையை சொல்லாமல் வேலை இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டான். டாக்டரும் பார்த்தா அதை நம்பிட்டாருப்பா. சரி சரி ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன், சரி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து ஒரு கிஸ்ஸை கூடுறான் அப்படின்னு டாக்டர் வந்து கிஸ்ஸை கேட்க, பிறகு என்ன தையும் பார்த்தா கிஸ்ஸை கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஃபோன் சொன்னாம்ல சண்டே வரணும்னு, அதுக்கும் பார்த்தா தை வந்து கிளம்பி போயிட்டான். இந்த ஃபோன் பையனை பார்த்தா எதுவுமே பேசாம அவனை பார்த்தா அங்கிட்டிங்கனு பார்த்துட்டே இருக்கான். டே என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்க்கேன் அங்கிட்டிங்கனு பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசணும்னு சொல்லியிருந்தியே என்னடா விஷயம் அப்படின்னு தை வந்து கேட்க, அது உங்ககிட்ட சொல்லும் போது ஒரு ப்ரூஃபோட சொன்னதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஃபோன் பையன் வந்து இழுக்கிறான். சரி 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 நீ சொல்லும் போது சொல்லுப்பா அப்படின்னு தையும் பார்த்தா ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணல, தையும் பார்த்தா சரிவா போகலாம் அப்படின்னு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து இந்த ஃபோன் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா தையை வந்து வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறான். என்னடா இது போட்டோ எடுக்கிறீன்னா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா, நல்லா வச்சு போஸ் கொடுத்துருப்பீங்க, சரி போட்டோவை காட்டு அப்படின்னு தை வந்து போட்டோ போய் பார்க்க, பரவாயில்லையடா நல்லா எடுத்திருக்கேன் நானும் வேணா உன்னை எடுக்கட்டுமா அப்படின்னு தை வந்து கேட்க, இல்லை இல்லை நான் போட்டோ மட்டும் தான் எடுப்பேன் மற்றவங்களாம் என்ன எடுக்க முடியாது, நீங்கள் வேணா போஸ் கொடுங்களேன் நானே எடுக்கிறேன் அப்படியே ஃபோனை பார்த்தா போஸ் கொடுக்க சொல்கிறான். தையும் பார்த்தா போஸ் கொடுக்குறான்ப்பா. இந்த ஃபோன் பையனை பார்த்தா வளைச்சி வளைச்சி போட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். இவனுங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பார்க்கல வந்து சுத்தி இருக்காங்களே, இது எல்லாத்தையும் பார்த்தா டாக்டரோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க பார்த்துட்டாங்க, அவனுங்க வந்து எதிர்ச்சியாக போயிட்டு இருக்காங்க, போகும்போது பார்த்தா இவனுங்களே பார்த்துட்டாங்க, இவங்கள்டு க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்ட் சும்மா இருப்பாங்களா, அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா டக்குன்னு போட்டோ எடுத்து டாக்டருக்கு வந்து அனுப்பிவிட்டான். டாக்டருக்கு இதை பார்த்தோன்னே பதறது, டேய் என்னடா போட்டோ அனுப்பிட்டுருக்கீங்க எதுக்கு எனக்கு வந்து இப்படி அனுப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு டாக்டர் வந்து கேட்க, டேய் நீ ஏன்டா பதற, இவங்களோட பார்க்கல வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துக்கூடா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வேற பார்த்தா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. இதை கேட்டவொடனே பார்த்தா டாக்டருக்கு வந்து பதறதுப்பான். ஆல்ரெடி பார்த்தா தை வந்து இந்த வாரம் சண்டே வந்து எனக்கு வேலை இருக்குன்னு போய் சொல்லியிருக்கான், அது வேற டாக்டரோட மண்டக்கில் வந்து 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 போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அன்னைக்கு ஃபோன் வந்து டாக்டர் கிட்ட வந்து ஏதோ தனியாக பேசணும்னு கூப்பிட்டுருப்போம்ல, அதையும் பார்த்தா டாக்டர் வந்து யோசித்து பார்க்குறாரு. ஆக்சுவலாக இந்த ஃபோன் பையன் வந்து டாக்டர் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பானா, இங்கே பாருங்க நானும் தான் தையோட சோல்மெட்டு அப்படின்னு இந்த ஃபோன் பையனை பார்த்தா இப்படி சொல்லியிருக்கான். எனது நீ அவனோட சோல்மெட்டா என்னடா சொல்கிற அப்படின்னு டாக்டர் வந்து கேட்க, அன்னைக்கு மழை பெய்யும் போது எனக்கு தையோட வாய்ஸ் வந்து நல்லாவே கிடைச்சி, ஸோ நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவனும் தான் என்னோட சோல்மெட்டு அப்படின்னு பார்த்தா ஃபோன் வந்து ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்கான். இங்கே பாருடா நீ சொல்கிறதா எனக்கு வந்து நம்புற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று இப்போ நாங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டோம், நாங்களோட பாய் ஃப்ரெண்டாக ஆகிட்டோம், இனிமேல் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு டாக்டரை பார்த்தா ஃபோன் கிட்ட வந்து ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா டாக்டர் வந்து யோசித்து பார்க்குறாரு. அவ்வளோ தூரம் சொல்லியும் இப்போ அந்த ஃபோன் பையன் வந்து கேம் பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றி இருக்கானா உனக்கு இருக்குடா அப்படின்னு டாக்டருக்கு பார்த்தா செம காண்டாயிடுச்சு. டாக்டர் எடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக தையோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா தையோட வீட்டிலேருந்து தீன் இருக்கான். டேய் என்னடா நீ இருக்க எங்கே ஒன்னே அப்படின்னு டாக்டர் வந்து கேட்க, அவன் ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போனான் என்ன விஷயம் அப்படின்னு தீன் வந்து கேட்க, ஆமாடா வேலை இருக்குன்னு வெளியே போனோம்ல அது யார் கூட தெரியாமல் போனான், ஃபோன் கூட போனடா ஃபோன் கூட போனான் அப்படின்னு டாக்டர் வந்து கத்த, எனது ஃபோன் கூடயா அவன் கூட எதுக்கு இவன் வெளியே போனான் அப்படின்னு தீனுக்கே பார்த்தா பெரிய ஷாக்காக இருக்குது. டேய் அதான் பெரிய கதைடா இவன் கிளம்பி ஆகணும் அப்படின்னு டாக்டரை பார்த்தா பரபரப்பாக வந்தாரு, பரபரப்பாக கிளம்பி போயிட்டாரு. என்னதான் நடக்குதுன்னு தீனுக்கு பார்த்தா ஒன்றும் புரியல. இங்கிட்ட பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு தை வந்து கேட்குறான். அது உங்ககிட்ட வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில, நான் சொன்னால் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்குமானே தெரில அப்படின்னு இந்த ஃபோன் பையனை பார்த்தா ஏதோ பேசி ரொம்ப குழப்பிட்டுருக்கான். இங்கே பாருப்பா ரொம்பலாம் குழப்பாத, உனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுப்பா, ரொம்பலாம் உன்னை போட்டு புஷ் பண்ணிக்காத என்ன ஓகேவா அப்படின்னு தையை பார்த்தா அவங்ககிட்ட வந்து பக்குவமாக தான் பேசியிருக்கான்ப்பா பரவாயில்ல, தையை பார்த்தா ரொம்ப பொறுமையாக தான் பேசியிருக்கான். இந்த நேரம்னு பார்த்து மழை வேற வரமா இருக்குது, ஹேஹே மழை வரமா இருக்குடா நான் இப்போயே கிளம்பி ஆகணும் அப்படின்னு பார்த்தா தை வந்து கிளம்புறேன்னு சொல்லியிருக்கான். இருங்க இருங்க நானே உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபோனை பார்த்தா ட்ராப் பண்ணுறே சொல்லியிருக்கான். அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு தை சொன்னாலும் ஃபோன் வந்து கேட்குறமா இல்லை நான் தான் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு ஃபோன் வந்து சொல்கிறான். சரி சரி வா போகலாம் அப்படின்னு தையும் பார்த்தா ஃபோனை வந்து கூப்பிடுறான். ஃபோன் வந்து எந்திக்கும் போது பார்த்தா ஃபோன் கையில் வந்து எப்பயும் ஒரு கீச்சன் வச்சுருப்போம்ல அதை பார்த்தா கீழே விழுந்துருச்சு. அந்த கீச்சனை பார்த்தோன்னே தையை பார்த்தா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்.
எனது இந்த கீச்சைனா? இது என்னோட பழைய வீட்டோட கீச்சைனாச்சே, இதை நீ எப்படி வச்சிருக்க அப்படின்னு தையா பார்த்தா இவன் கிட்ட கேட்கறான். என்னது இது உங்க கீச்சைனா அப்படின்னு ஃபோனுக்கு வந்து அதுக்கு மேல ஒரு பெரிய ஷாக்கா இருக்குப்பா. அதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு, தையோட பேரண்ட்ஸ் தான் பிரிஞ்சு போனாங்கள. அப்ப கூட பார்த்தா தை வந்து அப்பா பிரிஞ்சு போகாதீங்கப்பா, நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே பார்த்தா தை வந்து ஓடி இருப்பாங்களே. அந்த நேரம் பார்த்தா இந்த ஃபோன் போய் வந்து ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அவனாட்டகம் பார்த்தா நடந்து போயிருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஒரு கார் வருது. என்னவே காரை கூட கவனிக்காம இப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்னு தை வந்து என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தா போனை இழுத்து போட்டிருப்பான். இழுத்து போட்டுட்டு இவாடா ரோட்ல போகும்போது ஒழுங்கா பாத்துப்போ அப்படின்னு தைய பார்த்தா இவனுக்கு வந்து ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு அவன்ட்டு வேகமா ஓடி போயிருப்பான். ஆக்சுவலா அன்னைக்கு வந்து தை வந்து போனை வந்து கீழே தள்ளி விட்டாங்களே, தள்ளி விட்டதுல பார்த்தா போன் வந்து அந்த தை வந்து யாரு என்ன ஏதுன்னு மூஞ்செல்லாம் பார்க்க முடியலப்பா. அதனாலதான் பார்த்தா போனால வந்து தைய வந்து இந்த ஒரு 2 வருஷமா கண்டுபிடிக்க முடியல. இப்ப பார்த்தா கீச்சைனை பார்த்தோன்னே டேய் இது ஏன் கீச்சைன்றா அப்படின்னு தைய பார்த்தா கீச்சை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி இருக்கான். நில்லுங்க நில்லுங்க நான் சொல்றது கேளுங்க, நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு பார்த்தா போன் வந்து மழை பெய்யும் போது கத்துறான். மழை பெய்யும் போதுதான் தைக்கு வந்து யார் பேசுறதும் கேட்கல. இப்ப போன் பேசுறதும் பார்த்தா தெளிவா தைக்கு வந்து கேக்குது. எப்படி இவன் பேசுறது நம்ம கேக்குது, அப்ப இவனும் நம்மளோட சோல்மேட்டா அப்படின்னு தைக்கு பார்த்தா செம கன்ஃபியூஷனா இருக்குது. இப்ப திருது பொண்ணு பார்த்தா இந்த போன் போய் வந்து வேகமா வந்து இங்க பாருங்க நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நானும் தான் உங்களோட சோல்மேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த போன் போய் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா தை வந்து ஷாக் ரியாக்ஷன்ல இருக்கும் போதே ஒரு கிஸ்ஸ கொடுத்துட்டான். கிஸ்ஸ கொடுக்கறதையும் கொடுத்துட்டு சாரிங்க அப்படின்னு பார்த்தா இந்த போன் போய் வந்து சாரி கேட்கறான். அதுக்குள்ளேயே பார்த்தா டாக்டர் வந்து வேகமா வந்துட்டாரு. வந்த வேகத்துக்கு பார்த்தா போனை போட்டு அடி அடி அடிச்சிருக்காரு. டேய் அதான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல வரலாம் சொன்னேன்ல, ஏன்டா வந்த ஏன் வந்த அப்படின்னு டாக்டரை பார்த்தா போனை போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்காரு. பாவம்ப்பா நடுவில் பார்த்தா தை வேற மாட்டிக்கிட்டான். நிறுத்துங்கன்னு சொல்றேன் நிறுத்துங்க அப்படின்னு தை வந்து கத்த டாக்டரை பார்த்தா கேட்கறமே இல்லை. அவருக்கு இருக்க கோவத்தில் பார்த்தா போனை வந்து அடிச்சே கொண்டு வர போல இருக்கு. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு தை வந்து எவ்வளவு சொன்னாலும் பார்த்தா டாக்டர் வந்து கேட்கறமோ இல்லப்பா. தைக்கு பார்த்தா கோவம் தலைக்கிடுச்சு. நிறுத்துங்க நிறுத்துங்க இது என்ன விதியோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தைய பார்த்தா ஒரு ஃபோர்ஸா கத்துறான். இவன் கத்துன கத்துதான் பார்த்தா இடி வேற அடிக்குது. இடி மட்டும் அடிக்கலப்பா, குயிங்கின்னு ஏதோ சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு கேட்டோடனே பார்த்தா 3 பேருக்குமே ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெளிவாலாம் காட்டலப்பா. தைய பார்த்தா வேமா இங்க கத்திட்டு அவனாட்டுக்கும் பார்த்தா வேமா எஞ்சி போய் இருக்கான். டேய் நில்றா நில்லு, எங்க ரெண்டுல நீ யாரோட செலக்ட் பண்ண போற சொல்லுடா சொல்லு அப்படின்னு டாக்டர் பார்த்தா கத்தியிருக்காரு. இப்ப இந்த கேள்வி முக்கியமா, நாங்க எந்த கிளம்பி ஆகணும் அப்படின்னு தைய பார்த்தா கிளம்பி ஆகணும் சொல்லியிருக்கான். என்னது கிளம்பி ஆகணும் சொல்லியிருக்கா, என்ன எங்க ரெண்டுல யாராச்சும் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ண சொல்றேன், நீ வந்து நான் சொல்ல வேண்டியதானே, தைரியமா சொல்ல வேண்டியதானே, எதுவா நீ வந்து இவ்வளவு யோசிச்சு இருக்க அப்படின்னு டாக்டர் வந்து கத்தியிருக்காரு. நீ பாரு உனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் உன்னதான் லவ் பண்றேன்னு, உனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், பிறகு எதுக்கு இந்த கேள்வி கேட்கற அப்படின்னு தை வந்து கேட்க. ஓ நீ என்ன லவ் பண்றியா, பிற எதுக்காக இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து நீ போய் சொன்ன, உண்மை சொல்றா உண்மை சொல்லு அப்படின்னு டாக்டர் வந்து கேட்க. எப்பா சாரிடா சாரி, உன்கிட்ட உண்மையை சொன்னா நீ ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுவோம் தான், உன்கிட்ட பெருசா எதுவும் சொல்லல, போதுமா நான் எந்த கிளம்பட்டுமா அப்படின்னு தையை பார்த்தா கிளம்புற கிளம்புற சொல்லியிருக்கான். இருந்தாலும் பார்த்தா டாக்டர் வந்து விடுறமா இல்லை. டேய் பதில் சொல்லிட்டு போடா பதில் சொல்லிட்டு போ, எங்க ரெண்டுத்துல நீ யாரை செலக்ட் பண்ண போற பதில் சொல்றா அப்படின்னு டாக்டரை பார்த்தா திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்க. இங்க பாருங்க இப்ப இதெல்லாம் பேச வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போறது நல்லது அப்படின்னு பார்த்தா தை வந்து வீட்டுக்கு போக சொல்லியிருக்கான். இருந்தாலும் பார்த்தா டாக்டர் வந்து விடுறமா இல்லை, திருப்பி திருப்பி கேட்க தைக்கு பார்த்தா செம டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க போராடி என்ன நான் கிளம்புறேன் அப்படின்னு தையை பார்த்தா ரொம்ப கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இங்கிட்ட பார்த்தா இந்த தியன் பயந்து போனை பிடிச்சி கத்தி இருக்கான். உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குடா 200 வாழ்க்கையில வந்து இப்படி தலையிட இருக்க, பாரு உன்னால அவனோட நல்ல வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இதனால டாக்டரோட மனசு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கும், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு தியன் வந்து போனை பிடிச்சி கத்த. டேய் உனக்கு புரியலையா என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கேன், உனக்கு ஏன்டா புரிய முடிக்குது, எனக்கு தான் மனசு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கேன், ஏன் உனக்கு புரிய முடிக்குது, ஏன் நீ வந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு போன் வந்து தியனை பிடிச்சி கத்தி இருக்கேன். இங்க பாருடா நான் உன்னை லவ் பண்றேன், அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து பேசியிருக்கேன், ஆனா நீ வந்து அதை புரியாம என்னென்னமோ பேசியிருக்கல, சரி நீ எப்படியே போடா அப்படின்னு தியனை பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். போனுக்கு பார்த்தா இப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது, தியன் வந்து நம்மள லவ் பண்றேன்னு போனுக்கு பார்த்தா இப்பதான் விஷயமே தெரியுது. போனுக்கு இந்த விஷயத்த கேட்டோடனே பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சுப்பா. இங்கிட்ட பார்த்தா தை வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான், இங்கிட்ட பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து தியன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருக்கான், இங்கிட்ட டாக்டரை பார்த்தா ஹேவியா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, இப்படி ஒவ்வொரு திசையிலும் பார்த்தா ஒவ்வொரு ஹீரோஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்கப்பா. இங்கிட்ட டாக்டரை பார்த்தா குடிச்சிட்டு வந்து ஸ்ட்ரைட்டா தையோட வீட்டு தான் போறாங்க, இப்போ நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு தை வந்து டாக்டர் வந்து வீட்டுக்கு போக சொல்றான். இல்ல இல்ல ரொம்ப எல்லாம் குடிக்கல, உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்ல, சரி என்ன
பேசணும் சொல்லுங்க. அனின் தாய் வந்து கேட்க, டேய் சாரிடா சாரி. அனின் டாக்டர் வந்து சாரிலாம் கேட்குறாரு, சரி அவ்வளோதானா. அனின் தாய் வந்து கேட்க, அது வந்து எங்கள் இடத்துல வந்து நீ யாரை நல்லா பண்ணுற உண்மை சொல்லுடா. அனின் டாக்டரை பார்த்தா மறுபடியும் இந்த விஷயத்தை இழுக்கிறாரு, இங்கே பாருங்க இந்த விஷயத்தை பற்றிலாம் பேச வேண்டாம், தயவு செய்து பேசாதீங்க. அனின் தையை பார்த்தா இந்த கேள்விக்கு வந்து பதிலே சொல்ல முடியும், ஏன் பதில் சொல்ல முடியும், ஏன் பதில் சொல்ல முடியும். அனின் டாக்டர் வந்து கத்தேன், இங்கே பாருங்க என்னோட சைலன்ஸ்க்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியலையா, ஏன் புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிடுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவராக பிஹேவ் பண்ணீங்கன்னா நான் வந்து பிரேக்கப் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. அப்படின்னு தையை பார்த்தா கொஞ்சம் மிரட்டுறமாய் பேசியிருக்கான். இப்போ வரைக்கும் பார்த்தா தை வந்து சும்மா அந்த மிரட்டுறமாய் தான் பேசியிருக்கான். சும்மா டாக்டர் வந்து இங்கேருந்து பத்தணும் அப்படின்னு தான் இந்த தை வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். இருந்தாலும் பார்த்தா டாக்டர் வந்து இதுக்கெல்லாம் அசரமாக இல்லை, டேய் இப்போ நீ என்கிட்ட வந்து சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தா டாக்டர் வந்து திருப்பி திருப்பி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு, உங்களுக்கு சொன்னால் புரியாதா, ஏன் இப்படிலாம் கேட்டுக்கிறீங்க, தயவுசெய்து போங்களேன் சண்டை போட்டு நீங்க வந்து கிளம்புங்க. அனின் தையை பார்த்தா டாக்டர் பிடிச்சி வெளியே தள்ளி இருந்தான். டாக்டருக்கே பார்த்தா இவ்வளவு தூரம் வந்து கோபமா பேசின பிறகுதான் நாம என்ன பேசணும்னு டாக்டருக்கே புரியுது. டே தெரியாம சொல்லிட்டா மன்னிச்சிருடா மன்னிச்சிரு அப்படின்னு டாக்டர் வந்து மன்னிப்பு கேட்க, என்ன பிரயோஜனம், கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம், வார்த்தையை வந்து கொட்டிட்டா அள்ள முடியுமா. இந்த விஷயம் பார்த்தா தைக்கு வந்து அப்படியே மனசுல வந்து ஆணி அடிச்ச மாதிரி வலிக்குதுப்பா. தை வந்து என்ன பண்றான்னு பார்த்தா டக்குன்னு டாக்டரை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். டாக்டர் வந்து இன்னும் வெளியே போலப்பா, டே பிளீஸ்டா பிளீஸ் அப்படின்னு டாக்டர் வந்து மன்னிப்பு கேட்கறாரு. இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தா தை வந்து அழுதாக இருக்கான்ப்பா. இந்த ஒரு சீனோடய பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்க வந்து மறக்காம கீழே உள்ள கொஞ்சம் கண்டிப்பாக அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரச்சனை அப்படின்னு தட்டி விட்டுருங்க.